மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ். விஜய், நான் கிளம்புறேன். என்னோட வேலை எல்லாத்தையுமே மல்லி குறைச்சிட்டாங்க. டோன்ட் வரி விஜய், இனிமே பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. கொஞ்சம் டயர்டா இருக்கா, மற்றபடி ஷீஸ் ஆல் ரைட். அப்புறம் வழக்கம் போல ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிருவா. தேங்க்யூ டாக்டர். அப்போ நான் கிளம்புறேன். ஓகே, பை டாக்டர். தேங்க்யூ. அம்மா இருங்க, இதோ வந்துடுறேன். பை குட்டி. பை. வாங்க டாக்டர். வெண்பா. நீங்க நம்புறீங்களா? நம்பிதான் இப்படி எல்லாம் பேசுறீங்களா? நீ கொடுத்த கேப்படையால தான் இவன் இந்த நிலைமையில கிடக்குறான்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் மரம் அடிக்குது புரியலையா? நீ சொல்றது நல்ல மருந்தாவே இருக்கட்டும், அது தேவையில்ல. என் பொண்ணுக்கு அது சரி வராது, புரியுதா உனக்கு? தம்பி, உங்களுக்கு பரவாயில்லையா? நீங்க எதை கேக்குறீங்க? அதான், நீங்க கீழே விழுந்தீங்களே. ஓ, அதுவா? அது பரவாயில்ல தம்பி, அதை விடுங்க. எப்படியோ ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். நீங்க ரொம்ப பயந்துட்டீங்க தம்பி. பிள்ளைக்கு ஒண்ணுன்னா பயம் இருக்கதான் செய்யும். ஆனா நாங்க கிராமத்து சைடு வளர்ந்தவங்க, அதனால குழந்தைங்களுக்கு ஒண்ணுன்னா பெருசா பயப்பட மாட்டோம். கிராமத்தில் இங்க மாதிரி ஹாஸ்பிட்டல் வசதி எல்லாம் கிடையாதுல்ல தம்பி. அம்மா அப்பெல்லாம் கூலி வேலை தான் செய்வாங்க. சின்ன பிள்ளைங்க, அதுங்க எங்கேயாவது போகும் வரும், தோட்டத்தில் கண்டதையும் எடுத்து சாப்பிட்ருங்க. இப்படி தாங்க அடிக்கடி வயிற்று கொத்துக்காம போகும். ஊரில் அஞ்சாறு பெருசுங்க இருக்கும், அவங்க தான் மூலிகையை அரைச்சி காய்ச்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க. மல்லிக்கு என்னமோ தெரியல, சாமி புண்ணியத்தில் இது தோணிருக்கு. முதல்ல இந்த மருந்தை பத்தி ஏன் புத்திக்கே தோணலன்னா பாத்துக்கங்களேன். இன்ன இன்னது இன்னார் மூலமா தான் நடக்கணும்னு அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருக்கான். அதாவது அப்படிதானே நடக்கும் தம்பி? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க மல்லி ரொம்பவே திட்டிட்டீங்க, அவ தப்பு பண்ணிருக்கட்டும், அப்ப நீங்க தாராளமா திட்டலாம். தப்பு செய்யாத போது திட்டினா அவளுக்கும் சங்கடமா தானே இருக்கும். முன்னெல்லாம் அவ தப்பு பண்ணாம யாராவது திட்டினாங்கன்னு வைங்களேன், அவ முன்னாடி நிக்கவே முடியாது தம்பி, ரகல பண்ணிடுவா. இப்பெல்லாம் அவ ரொம்ப மாறிட்டா தம்பி, பொறுமையா போறா. வெண்பாக்காக என்ன வேணாலும் பண்றா. நானே ஆச்சரியமா எப்படி இப்படி எல்லாம் பொறுத்துக்கிறேன்னு கேட்டேன். அதுக்காக இவங்கெல்லாம் எனக்கு இப்ப முக்கியம் இல்லம்மா, வெண்பா பாவம் இல்ல அப்படின்னு சொல்றா. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பேசிருக்கலாம் தம்பி. நீங்களே சொல்லுங்க, யாராச்சும் தெரிஞ்சே இப்படி செய்வாங்களா? அதுவும் வெண்பாவுக்கு மல்லி இப்படி செய்வாளா? வெண்பாவுக்கு என்னெல்லாம் ஒத்துக்காதுன்னு இப்ப சொல்றீங்க? இதெல்லாம் நீங்க முன்னாடியே சொல்லிருக்கணுமா வேண்டாமா? இப்ப கூட அவ எல்லாம் யூஸ் பண்ணலன்னு தான் சொல்றா. அதை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ தம்பி, நீங்க நம்பலனாலும் பரவாயில்ல. நடந்தது என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. மல்லிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்கல்ல, வெண்பா ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு விட்டாங்கன்னு. அப்போ இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் மல்லி பச்சை தண்ணி கூட பல்லப்படாமல் உட்காந்துருக்கா. வெண்பாக்குன்னு இல்லை, மல்லியோட குணமே அதுதான் தம்பி. அங்கன்வாடியில் வேலை செய்கிறப்போ அங்கே ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா கூட அவ்வளோ சாப்பிடாம கொள்ளாமையே கிடப்பா. அதுங்களை பெத்த அப்பா ஆத்தா கூட அப்படிலாம் இருந்திருக்க மாட்டாங்க. சாமிக்கிட்ட போய் அவள் சண்டை போடுவா தம்பி,
அப்படிப்பட்ட பிள்ளைய போய் உன்னால தான் என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க பாருங்க. பாவம் புள்ள ரொம்ப நொந்துட்டா. மல்லி உங்ககிட்ட ஏதாவது சொல்லி வருத்தப்பட்டாளா? சச்ச, அப்படி சொல்ற ஆளா தம்பி அவ? மனசுல உள்ளத முழுசா சொல்லுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? படபடன்னு பேசுற அவ பேச்சுக்கு பின்னாடிதான் அவளோட கண்ணீர் எல்லாம் காய வச்சுக்கிறா. அவளா எதுவும் சொல்லல தம்பி. எனக்குதான் மனசு கேட்கல, அதான் கேட்டுட்டேன். நீங்க தப்ப எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் உங்களை போய் அவகிட்ட சாரி கேட்கணும்னு எல்லாம் சொல்லல. நீங்க அவகிட்ட சகஜமா பேசுனீங்கனாலே எனக்கு அதுவே போதும். சாரி, அந்த நேரத்துல ரொம்ப பதட்டமா இருந்துச்சு, அதான் யோசிக்காம பேசிட்டேன். உனக்கே நல்லா தெரியும் வெண்பாக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. அதான் அவளை அந்த நிலைமையில பார்த்த உடனே எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதான் அவசரப்பட்டு உன்கிட்ட வார்த்தையை விட்டுட்டேன். அது தப்புன்னு இப்ப எனக்கு புரியுது. என்ன மல்லி, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? இன்னும் என் மேல கோபமா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். உன் கோத்துல நியாயம் இல்லாம இல்ல, ஆனா உன்னா என்னைக்குமே இந்த மாதிரி பேசினது இல்ல. இன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நான் அப்படி பேசினேன்னு உனக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். நான் அப்படி வெண்பாக்கு செய்ய மாட்டேன்னு நீங்க புரிஞ்சுக்கல. நீ வேணும்னு செஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ வெண்பாக்கு அதை குடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், இல்லனா என்கிட்ட கேட்டிருக்கலாம். நான் எள்ளே சேர்க்கலங்க. அந்த எண்ணத்தை முதல்ல உங்க மனசுல இருந்து அழிச்சிருங்க. கேப்பாடை செய்யட்டுமான்னு வெண்பா கிட்ட உங்க முன்னாடி தானே கேட்டேன். அப்ப நீங்க எதுவும் சொல்லல. வெண்பாவோட அன்பு எனக்கு எப்ப கிடைச்சது தெரியுமா? திடீர்னு அன்பே இல்லாம ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில நிப்போம் தெரியுமா, அப்பதான் கிடைச்சது. அப்படி கிடைக்கிற அன்ப நம்ம கடைசி வரைக்கும் மறக்க முடியாதுங்க. உன்னோட ஒவ்வொரு வார்த்தையும் மனச குத்துது மல்லி. வெண்பாவை இதுக்கு முன்னால நீ எப்படிப்பட்ட சூழல்ல இருந்து காப்பாத்திருக்க அதெல்லாம் மறந்துட்டு நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. I'm really sorry. ஒருத்தர் மன்னிப்பு கேட்டா அதை ஏத்துக்கிறது பெருந்தன்மை. என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை மன்னிச்சா அவங்க செஞ்சத மறக்கணும். என்னைக்கு என்னால நீங்க பேசினத மறக்க முடியுதோ அன்னைக்கு இந்த வார்த்தைய சொல்லுங்க. Milky Mist ice creams makes you go makes you go Milk Mist Milkshakes.